ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யாரை பத்தினா, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக கமலஹாசன் வாங்கிய சம்பளத்தை பத்திய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் முக்கியமான நபர் கமலஹாசன் தான். அந்த நிகழ்ச்சியை அவர் தொகுத்து வழங்குற ஒரே காரணத்துக்காக தான் அதிகமான ரசிகர்கள் அந்த ஷோவை பாக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்குது. இவருடைய முகம்தான் இந்த நிகழ்ச்சியில செல்லிங் பாயிண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் சீசன்ல துவங்கி இப்ப கடைசியா நடந்து முடிஞ்சிருக்கிற 7வது சீசன் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின பெருமை கமலஹாசனுக்கு மட்டும்தான் உண்டு. இருந்தாலும் இந்த 6 சீசன்ல இல்லாத பிரச்சனை கடைசியா நடந்து முடிஞ்ச 7வது சீசன்ல பல சர்ச்சைகளை கமலஹாசனுக்கு எழுப்புனுச்சு. மாயாவுக்கும் கமலஹாசனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியும் அந்த பிம்பத்தை ஊதி பெருசாக்கி சோசியல் மீடியாக்கள்ல பெரிய விஷயங்களாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அந்த விஷயத்தை கமலஹாசன் எப்படி எடுத்துக்கிட்டார்னா, தன்னுடைய சட்ட கை மேல இருக்கக்கூடிய தூசி எப்படி தட்டி விட்டுட்டு போவோமோ அதே மாதிரி அந்த விஷயத்தை எடுத்து தட்டி விட்டுட்டு போயிருந்தாரு நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன். நிகழ்ச்சி எப்படி தொகுத்து வழங்கணும், மக்களை எப்படி சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த நிகழ்ச்சியை தொகுத்து நடத்தி முடிச்சிருக்கிறாரு உலக நாயகன் கமலஹாசன். இந்த நிலையில நடிகர் கமலஹாசன் பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கிறாருங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருக்குது. அதுல கமலஹாசன் 130 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்கிறாரா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சல்மான்கானுக்கு அடுத்தபடியாக அதிகம் சம்பளம் வாங்கிய நபராக பிக் பாஸ்ல கமலஹாசன் கருதப்படுறாருங்கிற ஒரு தகவலை இந்த வீடியோல நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. டாடா, பாய் பாய், சி யூ.